மற்றும் அமைச்சரிடம் தவறான தகவல்களை அளித்து வரும் அரசு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்திட வேண்டும். இனாம் நில விவசாயிகள் மாநாட்டில் தீர்மானம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் இனாம் நல உரிமை மீட்பு மாநாடு அந்த அமைப்பின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் நடைபெற்றது. கரூரில் இனாம் நில விவசாயிகள், வீட்டுமனை உரிமையாளர்கள் மற்றும் குத்தகையாளர்கள் இயக்கம் சார்பில் நில உரிமை மீட்பு மாநாடு கரூர் கோவை ரோட்டில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இனாம் நிலங்களை இந்து சமய அறநிலைத்துறையும் வகுப்பு வாரியமும் சட்டவிரோதமாக அபகரிக்கும் முயற்சியை உடைத்து பல தலைமுறை தலைமுறையாய் அனுபவத்தில் உள்ள குத்தகைதாரர்களுக்கு நிலத்தை வழங்கிட வேண்டும். மேலும் கர்நாடக ஆந்திரா போல தமிழக அரசு உழவர்கள் வீடுமனை நில உரிமையாளர்களுக்காக இனம் ஒழிப்பு சட்டங்களை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறையும் வகுப்பு வாரியும் அப்பாவி விவசாயிகளை புதிதாக கட்டாய குத்தகைதாரர்களாக மாற்றும் முன்னெடுப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் 2025 முதல் கடந்த சில வருடங்களில் கட்டாய குத்தகையாகப்பட்ட நிலங்களை குத்தகையை ரத்து இது நில உரிமை அளிக்க வேண்டும். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறை வெண்ணெய் மலை கோவிலுக்கு 52 ஏக்கர் மட்டுமே நிலம் இருக்கிறது என்று பதிவு செய்துவிட்டு தற்போது 3000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் உள்ளன என்று தவறாக 60க்கும் மேற்பட்ட சிவில் வழக்குகளை தாக்கல் செய்தும் 300க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அழைப்பானை அனுப்பி சட்டவிரோதமாக விசாரித்து வரும் கரூர் மாவட்டத்தில் பணிபுரியும் வரும் இந்து சமய அறநிலைத்துறையின் உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் மீது எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை மாநாட்டு தீர்மானங்களாக நிறைவேற்றினர். இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 100க்கணக்கான விவசாயிகள் மற்றும் இனாம் நிலை உரிமையாளர்கள், குத்தகைதாரர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கூறுகையில், இந்த இனாம் விவசாயிகள், வீட்டுமனை உரிமையாளர்கள் அவர்களின் நிலங்களை தவறான அதிகாரிகளால் அரசு வழிநடத்தப்படுகிறது என குற்றம் சாட்டினார். அவ்வாறு தவறான தகவல்களை அளித்து வரும் அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்து நியாயமான நேர்மையான அதிகாரிகளை அந்த பதவிகளுக்கு அமர்த்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் விவசாயிகள் நில உரிமையாளர்கள், வீடுமனை உரிமையாளர்கள், குத்தையாளர்கள் இயக்கத்தின் சார்பிலே கோரிக்கை மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கோரிக்கை மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியமும் இனாம் நிலங்களை வக்ஃபு வாரிய நிலம் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை நிலம் என்றும் தவறாக வழக்குகளை தொடுத்து மக்களிடம் இருந்து நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலங்கள் எல்லாம் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அனுபவித்துக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் வீடுமனை உரிமையாளர்களுக்கும் குத்தகையாளர்களுக்கும் வழங்கப்பட்டது. அரசாங்கமே சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை 1963 இயற்றி 67 விதிகளை கொண்டு வந்து செட்டில்மெண்ட் தாசாரை பணியில் அமர்த்தி யாரெல்லாம் அனுபவித்து இருக்கிறார்கள் அவர்களை முறையாக விசாரித்து பட்டா கொடுத்திருக்கிறது. விடுபட்டவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே எல்லா நிலமும் அறநிலைத்துறை நிலம், எல்லா நிலமும் வக்ஃபா நிலம் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளை வெளியேற்றுகிறார்கள், வீடுமனை உரிமையாளர்களை வெளியேற்றுகிறார்கள். சமீபத்தில் கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போது பசவராஜ் பொம்மை அவர்கள் விடுபட்டவர்களுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மீண்டும் நில உரிமை வழங்கியிருக்கிறார். ஆந்திராவிலே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விடுபட்ட உழவர்களுக்கு புதிதாக வாய்ப்பு கொடுத்து 11 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை மீண்டும் பட்டா கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்நாடகாவும் ஆந்திராவும் செய்வதை போல தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி எங்களுக்கு ஒரு பயிருக்கு பட்டா கிடைப்பதற்கு ஆவணம் செய்த மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வழியில் வந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இனாம் நிலங்களை உழுது கொண்டிருக்கக்கூடிய உழவர்களுடைய உரிமையாகவும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையாகவும் குத்தகையாளர்களுக்கும் நில உரிமை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், நில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட 40 லட்சம் மக்களை நாங்கள் ஊர் ஊராக சென்று சந்தித்து ஒன்று திரட்டி மிகப்பெரிய இயக்கமாக்கி அரசுக்கு கவன ஈர்ப்பு செய்து கோரிக்கை வைத்து
கோரிக்கை வெற்றும் வரை அறவழியிலே அமைதியாக போராடுவோம் நாங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரச்சனையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களையும் சில அதிகாரிகள் தவறான தகவல்களை கொடுத்து இனாமொழிப்பு சட்டங்களை பற்றியே சொல்லாமல் இனாம் இயக்கத்தினுடைய நில உரிமை வரலாற்றையே சொல்லாமல் இதையெல்லாம் பொத்தாம் பொதுவாக இனாம் நிலங்களை கோவில் நிலங்கள் என்று சொல்லிக் கொடுத்து அரசு தவறான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் எல்லாம் துணை போகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அரசு பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அனைத்து கோயில்களிலும் இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கள், இணையானையர்கள், செயலாளர்கள் அனைவரையும் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு சில அதிகாரிகளை கொண்ட கூட்டம் என்பது தவறாக நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு உண்மையாக நில உரிமையை அறிந்தவர்களை அந்த பொறுப்பில் அமர்த்தினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதை நாங்கள் அவர்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதுதான் உண்மை சொல்றது, எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. அவர்கள் ஒரு சில அதிகாரிகளால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள், அதுதான் உண்மை. ஆக ஒரு முதல்வர் விளக்கம் கேட்கும் போது நீண்ட காலமாக அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருக்கான சட்டத்தை எடுத்து முதல்வருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீதிமன்ற தீர்ப்புல எடுத்து சொல்லிக் கொடுக்கணும், நில உரிமை வரலாறு எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்கக்கூடியது அவர்கள் தந்தையார் என்பதை கூட அவர்கள் சொல்ல மறுத்திருக்கிறார்கள், சொல்லவில்லை. அதை நாங்கள் தான் முதல்வருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.